இப்போ வந்து ரினன்சியேஷன், திடீர்னு ஃபேமிலி மேன் வந்து நான் சன்னியாசி ஆயிடுறேன்னு சொல்லிட்டு மலைக்கு போய் உட்காந்துக்கிற, அது வந்து யார் பண்ணாங்கம்மா அப்படி? யார் போல எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல, புத்தர் அப்படிதானே விட்டுட்டு போனார். புத்தர் பண்ணாங்க, ரொம்ப 2500 வருஷம் ஆயிடுச்சு. இல்ல, அந்த மாதிரி விட்டுட்டு போறது செல்ஃபிஷ் குணம் இல்லையா? ஐ வாண்ட் டு நோ, அந்த மாதிரி பண்ணது கரெக்டா தப்பா? அவ எல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சுட்டு எனிவே யுவர் லீவிங் ஃபேமிலி விட்டுட்டு போறீங்க இல்லையா, அது வந்து கரெக்டா தப்பா? ஒரு குடும்பத்தை விட்டுட்டு திடீர்னு சன்னியாசம் சொல்லி, இப்ப பொருளை என்னன்னு தெரியாது பாரு, நிறைய எங்கெல்லாமா படிச்சிருக்கோம், சப்போஸ் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லலை, யாரும் அதிகமாக போகலன்னு சொல்கிறேன். பட் அப்படி போனால் கரெக்டா? ஒரு குடும்பத்தை கொண்டாட்டி குழந்தைகளை விட்டுட்டு திடீர்னு அப்படியே விட்டுட்டு போகிற, குழந்தைகளும் இல்லை ஒரே ஒரு குழந்தை வச்சுருந்தாங்க புத்தர். புத்தர் பற்றி பேசலாம். ஓகே, அவர் அவர் மனைவி, ஒரு எளிமையாக இருக்க ஒரு மனைவி, 1 வயசு குழந்தை விட்டுட்டு சொல்லாமல் நைட்டில் ராஜ்யம் எல்லாம் விட்டுட்டு நைட்டில் கிளம்பிட்டாங்க. ஒரு 8 வருஷம் இந்த உண்மை தேடுதலில் இருந்து ஏதோ ஒன்று உணர்ந்தாங்க. உணர்ந்து அதுக்கப்புறம் மனைவி கிட்ட போய் சொல்ல போனாங்க. மனைவிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, ஏற்றுக்கல. இந்த குழந்தைக்கு என்ன கொடுக்க போகிறேன், இந்த பையன் 8 வயசு ஆயிடுச்சு, இந்த பையன் இவனுக்கு என்ன கொடுக்க போகிறேன், ராஜ்யம் இல்லை ஒன்றும் இல்லை, என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்டாங்க. அதுக்கு புத்தர் என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட இந்த பிச்சை எடுக்கிற ஒரு பாத்திரம் இருந்தது, இதான் என்னுடைய சொத்து, இதான் கொடுக்க போகிறேன்னு கொடுத்து அவனுக்கு பிரம்மச்சரியை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பண்ணது சரியா தப்பா? இப்போ நீங்கள் புத்தர் அந்த ஒருத்தர் இருந்தாங்கன்னு பேசுறது இதெல்லாம் பண்ணதுனால தானே? அவர் மனைவி கூட இருந்து குழந்தை நான் 1 இல்லைன்னா 10 குழந்தை வளர்த்திருந்தாலும் நீங்கள் அவரை பற்றி கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு மனிதர் இருந்தாங்கன்னு பேசுறதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் பண்ணதுனால தான் நீங்க இவ்வளவு ஃபேமஸ் ஆவரு இல்லையா? இதெல்லாம் சாதிச்சு ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சாதிச்சாங்க, 10 பேர் மக்களுக்கு உபயோகமாக இருக்கிறது சொல்லி கொடுத்தாங்க, அதனால இன்னும் இப்போ கூட மக்கள் மனத்தில் உயிரோடு இருக்கிறாங்க. அவர் உலகத்துக்கு பல விதமான அவர்னால ஒரு அன்பளிப்பு இருக்குது, உலகத்துக்கு ஒரு நன்மை இருக்குது அவர்னால. அவர் என்ன 10 குழந்தை பெற்றிருந்தாலும் ஒன்றும் பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது, பாப்புலேஷனே இப்போ பிரச்சனை. இப்போ புத்தர் அந்த மாதிரி செஞ்சதுனால தானே அவர் இவ்வளோ பெரிய மகானன்னு சொல்லி நீங்கள் அவர் மேலே தூக்கி வச்சுருக்கீங்க, அவர் சொன்ன வார்த்தை கேட்டுக்கிறீங்க. இப்போவும் உயிரோடு இருக்கிற மாதிரி தான் அவர். 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மித்த மனிதன் இந்த தேசத்தில் யார் பற்றி தானே பேசுகிறீங்களா நீங்கள்? இல்லை, இவர் மட்டும் பேசுகிறீங்க என்னத்துக்கு? நீங்க சொல்லுங்க, உபயோகமா இல்லையா? அங்கூர் கம்போடியால அந்த கோவில் அதை பத்தி பேசுறோம், போய் பார்த்துட்டு அது இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க இன்ஜின் அது இது, அதெல்லாம் பேசலையே நாம, தமிழ்நாட்டுல பேசலையே நாம, போய் பார்த்து அதை பத்தி. இல்ல இல்ல, நாங்க பேசுனீங்க இப்போ தமிழ்நாட்டுல இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல நீங்க ஹைஸ்கூலுக்கு வர்றவருக்கு அதில் ஒரு சென்டென்ஸ் எங்கேனாலும் இருக்குதா? நம்ம சோழா கிங்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து ராஜர் போய் இவ்வளோ பெரிய மகத்தான செயல் அங்கே செஞ்சாங்க அன்றது ஒரு வார்த்தை எங்கேனாலும் குழந்தை படிப்பாங்களா? இது ஒரு நம்ம நாட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனை. நமக்கு எது பெருமையோ நம்ம நாட்டுக்கு அதெல்லாம் ஒன்றும் யாரும் படிக்க மாட்டாங்க. எது நமக்கு வைக்கமோ அதுதான் நம்ம படிக்க வைக்கிறாங்க. இது பிரிட்டிஷ் இவர் பண்ணது, நம்ம மனமே பிடிச்சி வைக்கிறதுக்கு ஆள் மேலே வச்சுக்கிறதுக்கு பண்ண ஒரு தந்திரம், நம்ம இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணியே இருக்கிறோம். நம்ம மக்கள் என்னென்ன பெருமையான வேலை பண்ணாங்க இதெல்லாம் நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாதானே ஒரு பெருமையாக நிற்பாங்க, நாளுக்கு ஒரு உறுதியாக நிற்பாங்க. எல்லாம் வெக்கமான வேலை தான் சொல்லி கொடுக்குறோம். கரெக்ட். அந்த சிவலிங்கம்லாம் அப்படியே 1000 சிவலிங்கத்து மேலே அப்படியே தண்ணி கொட்டுறதெல்லாம் அமேசிங், நினச்சி கூட பார்க்க முடியல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி போய் அங்கே கற்பனை பண்ண முடியாத மாதிரி ஒரு வேலை பண்ணாங்களா இல்லையா? இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இப்படி போய் பண்ணாங்கன்னு எதுக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே இல்லையே? எவ்வளோ அசிங்கம் பாருங்க, நம்ம குழந்தை படிக்கணும் தானே? எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய இடம் கம்போடி, கட்டாயமா பார்க்கணும். உலகம் எல்லாமே போய் பார்க்குது, நம்ம நாட்டுல இருந்து யாரும் போல எதுக்குன்னா நாம் பண்ணதை நமக்கு புரியவே இல்லையே.